ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டு மூளை கிரேவி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஆட்டு மூளை கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது, நான் ஆட்டு மூளை ரெண்டு மூளை எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, எண்ணெய், பெப்பர், மிளகாத்தூள், ரெண்டு பச்சை மிளகாய். நான் எடுக்கல, நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய். நான் இப்போ வந்து தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், கீழி, நாலா கீழி சேர்த்துருக்கேன். இதில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முட்டை இது மூளை கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி தெளிச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள், பெப்பர் ரெண்டு டீஸ்பூன். தக்காளியில நல்லா நல்லா மேஷ் ஆக்கிடுவோம். கரம் மசாலா போடணும் நம்ம, அது மட்டும் போடல. போடல இப்போ வந்து சோம்புத்தூள் வந்து சோம்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெறும் சோம்பு வந்து வெறும் கடாயில் வறுத்து அரைச்ச தூள் இது போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் மேஷ் ஆயிடுச்சு. நம்ம வந்து திரும்பியும் ஒரு அரை டப்பா தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமா வெந்துடும். இதுக்கு தனியாக நம்ம நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமா வெந்துடும். இந்த கிரேவிலேயே அது வெந்துடும். நம்ம முட்டை வேக வைப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இது மேல நீங்க இந்த கிரேவியை எடுத்து தடவிடுங்க. சீக்கிரமா வேகக்கூடியது. இதுக்கு நிறைய நம்ம பண்ணணும்னா இப்படிதான் செய்யணும். மூளை கிரேவி வந்து இப்படிதான் செய்யணும். ஆனா இது இல்லைன்னா கவிச்சியான பொருள் இது. அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, செய்ய தெரியாத கரைச்சி கரைச்சி செய்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்படி தான் செய்யணும் மூளை கிரேவி. நீங்கள் மேலே எடுத்து இந்த கிரேவிங்களை விடுங்க, காரம் இறங்கும். அப்புறம் நல்லா ட்ரை ஆகிட்ட உடனே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணலாம். அப்போ தான் வந்து காரம் நல்லா உள்ளே இறங்கும். நீங்கள் அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. நான் கிரேவி வந்து நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, இல்லைனா நீங்கள் கொஞ்சம் வெங்காய தக்காளி கம்மி கூட பண்ணிக்கோங்க. கிரேவி ஜாஸ்தியாக வேணான்னா கம்மி பண்ணிக்கோங்க.
இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். நமக்கு பீஸ் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க சீக்கிரமாக வெந்துருச்சு, பாருங்க கட் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம திருப்பி காரம் உப்பு உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. ஏன்னா காரம் எப்படி இருக்குன்னு அதை பார்த்து சேர்த்துக்குங்க. ஒருத்தருக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் கம்மியாக பிடிக்கும். அப்புறம் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, ஒரு 5 வயசு 4 வயசு குழந்தைங்களுக்கு, கடிச்சு சாப்பிட தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஆட்டு மூளை வாங்கி நீங்கள் வந்து சாதத்தில் வச்சு ஊட்டுங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியானது. அப்புறம் நமக்கு பல் இல்லாத பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஆட்டு மூளை இந்த மாதிரி வாங்கி கிரேவி பண்ணி கொடுங்க. ஏன்னா அவங்கள நம்ம கவனிக்க வேண்டிய கடமை இருக்குது. நம்ம தாய் தோப்பன் நம்ம தான் கவனிச்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டது பல் இருக்காது, அவங்க கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேணான்னு நினைப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி அவங்க இருக்குமோ அது மாதிரி பார்த்து செஞ்சு கொடுங்க. இது பல் இல்லாத இருக்க பெரியவங்க என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்களும் நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம கொந்தளை கறி வாங்கி கொடுக்குறத காட்டிலும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மூளை வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு பெஸ்ட்டு. சாதத்தில் வச்சு சாப்பிட்ருவாங்க. திருப்பி திருப்பி விட்டுட்டீங்க. பிடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. நல்லாவே வந்து ட்ரை ஆகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க ரெடி ஆகிடுச்சு. தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி தான் ட்ரையாக பண்ணணும். நான் வந்து தோசைக்கல்லில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்ல ப்ரௌன் ஆகி வரும். தோசைக்கல்லுனா நல்லா நம்ம ட்ரையாக நம்ம மதுரை முனியாண்டி விளாஸ் கிரேவி மாதிரி சூப்பராக வரும் தோசைக்கல். இங்கே கடாயில் விருப்பப்பட்டவங்க கடாயில் கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாக கொண்டு வரணும் நல்லா டேஸ்டியாக. இப்போது ஆட்டு மூளை கிரேவி முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காமிக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.